பூஜை செய்யும் முறையை பற்றி பேசும் நம் ஓங்காரக்குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னை நினைத்து விட்டாய், உன்னை விட மாட்டேன். என்னை திருவடி நினைத்து, என்னை திருவடியை நினைத்து விட்டாய், என் நாமத்தை சொல்லிவிட்டாய். அன்னையே கருணையே புரிந்திய ராமதேவா, என் தாயே தயவுடைய தெய்வமே, தயாபரனே, தேவாதி தேவா, ராமதேவா, என்னை ஏற்று அருள் செய்வன் தாயே என்று என்னை கேட்டாயல்லவா. இன்று என் பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கொண்டேன். இத்தனை கொடிய பாவியேயுமா? புலவல் உண்ட பாவி, பொய் சொன்ன பாவி, உருகொலை செய்த பாவி, அடா செய்த பாவி ஆச்சே நான். உண்டு நான் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன். இன்று முதல் என் மகன் நீ. உன்னை கைவடியேன் மகனே, கைவடியேன். உன்னை ரட்சிக்கிறேன். குற்றத்தை மன்னிப்பதே எங்களுடைய இயல்பு. குற்றமெல்லாம் குணமாக கொள்கின்ற பண்புடைய மக்கள் நாங்கள். நான் மட்டுமல்ல, எல்லா ஞானிகளுமே குற்றங்களை குணமாக கொள்வார். சிறப்பில்லை தவறு செய்கிறான். என்னையா பல பெண்களுக்கு எடுத்து விட்டேன், பாவி பாவி நான் செய்தேன். அதுவும் தெரியும், பெண்களை கெடுத்ததும் தெரியும், அடாது செய்ததும் தெரியும். இத்தனை பாவம் செய்த போதிலும் நீ உணர்கின்றாய் அல்லவா. அந்த உணர்வே உன்னை உயர்த்தும் மகனே. நான் செய்தது நியாயம்னு சொல்லவில்லை, நீ தவறு செய்து விட்டேன் ஐயா. என்ன பாவம் செய்தனும்? இதனால் வரலும் அறியாமல் செய்த பாவத்தை நீ மன்னிக்கக்கூடாதோ? நான் என்னை தடுத்திருக்கலாமே. தொடர்ந்து என் திருவடியை பட்டியிருந்தால் நான் தடுத்திருப்பேன். சிவனருளால் சில தேவரும் ஆவார், சிவனருளால் சில தெய்வத்தூடொப்பர், சிவனருளால் வினை சேரகில்லாமை, சிவனருள் கூடியில் அச்சுவலோகம் ஆமேனா. சிவனருள் கூடி, சிவனருளால் வினை சேரகில்லாமை. நீ தினம் பூஜை செய்தால், ஐயோ மகன் தவறு செய்ய போகிறான், மனைவி கொடுமை செய்ய போகிறான், அறியாமை காரணமாக அவள் மனநோக்க செய்கிறான், மகனே என்று உடனே உடனே உள்ளே செல்லுவேன். எவ்வுயிருக்கெல்லாம் இடையூறு தேவை போகின்றாயோ அதெல்லாம் தடுத்து ஆட்கொள்வேன் மகனே. சிவனருளால் வினை சேரகலாமை. அப்போ சிவன் வீர ராமதேவர் வரையோ, சிவன் வீர திருமூல தேவன் வரையோ, சிவன் வீர ஆறுமுக பெருமான் வரையோ, சிவன் வீர அகத்தியசன் வரை, எல்லாம் சிவம். சிவம் என்பது அக்னி என்று பொருள் உண்டு. உடம்புல இருக்க குளிர்ச்சி நீங்கினால் உடம்புல இருக்க குளிர்ச்சி சக்தி என்று பொருள், உடம்புல இருக்க வெப்பம் சிவம் என்று பொருள். அப்ப சிவன், சிவன் ஒருளால் வினை சேரகில்லாமை. நீ தினம் பூஜை செய்தால் உன்னை மனிதனாக்குவான். உன் தினம் பூஜை செய்தால் உன்னை எந்தெந்த அளவுக்கு உன்னை காப்பாற்ற வேண்டுமோ, காலை கேட்கிறான் என்று பேச்சால், செய்கையால், உணவால், வேறு வேறு வகையால் நான் வினை என் பாவம் செய்யாதிருக்க அருள் சேர்ந்து கேட்கிறான். கை வேண்டும் திருவடிக்கை சமர்த்தி விட்டேன், உன்னை திருவடி கெஞ்சி கேட்கின்றேன் தாயே. இன்று என் சொல்லாலும் செயலாலும் நான் எனக்கு வினை சொல்லக்கூடாது. பயப்படாதே மகனே, ஆசான் திருமொழித்தவன் சொல்லியிருக்கிறார், சிவனருளால் சில தேவரும் ஆவார், சிவனருளால் சில தெய்வத்தோடொப்பர், சிவனருளால் வினை சேரகலாமே, சிவனருள் கூடில் அச்சுவலோகமாமே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.